கொண்டைக்கு இடமா இருக்குல்ல. ஆக்சுவலி மதுரையில எல்லாம் எவ்ரி ஸ்ட்ரீட் பருத்தி பால் வச்சிருப்பாங்களா? நீங்க மதுரை தானே, மதுரையில குடிச்ச பருத்தி பால்க்கும் இங்க குடிச்ச பருத்தி பால்க்கும் எப்படி இருக்கு? ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு, பருத்தி பால் மாதிரிதான் இருக்கு. அதனால இந்த மாதிரி டெக்னிக்கல் குவெஸ்டின்ஸ்லாம் நீங்க என்ன கேட்டீங்கன்னா, பட் உண்மையா சொல்லணும்னா பருத்தி பால் வந்து செம்மையா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி நாங்க மலையில ரொம்ப நினைச்சிருக்கோம், உங்களுக்கு இங்க பார்த்தாலே தெரியும். இப்ப குடிக்கும் போது வந்து அந்த ஃபீல் வந்து அப்படியா சரியெல்லாம் இருக்கு. லைட்டா ஒரு காரம் இருக்கு, அது வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி சுக்குன்னு நினைக்கிறேன். சுக்கு அதுல இருந்து ஆட் ஆயிருக்கனால அந்த காரம் வந்து பயங்கரம் பக்காவா இருக்கு. கருப்பட்டி நிறைய போட்ட மாதிரி இருக்கு. எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி இல்லாம கரெக்டான எல்லாமே கரெக்டான ஒரு அளவுல இருக்கு. சோ செகண்ட் ட்ரிங்க், சியர்ஸ். பூண்டோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கி இருக்கு. எனக்கு என்ன தெரியல, எனக்கு அந்த பூண்டு சட்னி வைப்பாங்கல்ல வீட்டுல, அந்த அதோட ஃப்ளேவர் அப்படியே இதுல இருக்கு. ஒரு பிரியாணி மசாலாவோட ஸ்மெல் இதுல இருக்கு. எக்ஸாக்ட்லி நாங்களே குடிச்சிட்டுல மலைக்கு அப்புறம் சூடா ஸ்வீட்டா தேவாமிர்தமா இருக்கு. இது வந்து ஒரு ஆத்தென்டிக் ட்ரெடிஷனல் டிஷ். எந்த ஊரு இதை பண்றோமே ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பால் கொண்டு கடை கடை கூட எத்தனை தடவை வேணா நாங்க நிறைய ட்ரையலா இருக்கும். ஐ அம் பிச்சிஃபைங் தி புதினா பரோட்டா. இது வந்து சீஸ் பரோட்டா. சீஸ் பரோட்டா நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். புதினா பரோட்டாவும் ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஃபர்ஸ்ட் தால் தால் மக்னி மக்கன் மார்க்கே அப்படின்னு ஒரு ஆள் உங்களுக்கு தெரியும். அந்த பத்தி பக்ரியை பத்தி நம்ம எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு ஓ மை காட் அப்படியா? அப்ப என்னங்க புதினா உங்க டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோ, இந்த பக்கம் நான் சீஸ் டிபார்ட்மெண்ட் வரேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்ல, எனக்கு அந்த பாட்டை போட்டுக்க. ஆக்சுவலி சீஸை விடவே புதினா தான் வேற லெவலில் இருக்கு. புதினா தான் வேற லெவலில் இருக்கு. என்னதான் வெளிநாட்டு உணவாக இருந்தாலும் நம்ம புதினா புதினா தான் நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாது. ஸோ அடுத்து வி ஹாவ் வாழைப்பூ கிரேவி, அதில் வந்து சீஸை டிப் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணுறேன். அந்த புதினாவோட ஃப்ளேவரில் அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு எது கொடுத்தாலும் வேணாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே மக்களையே நான் எக்ஸாஜரேட் பண்ணல, அவ்வளோ நல்லா இருக்கு அந்த புதினாவோட ஃப்ளேவர். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு. அப்போ வந்து புதினாக்கு வந்து நீங்கள் தால் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறமா சீஸ் வாழைப்பூ எடுத்துக்கோங்க. இப்போ டோட்டலாக ஒரு பேக்கேஜாக நீங்கள் சாப்பிட்லாம். அதுவும் பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷனாகவும் இருக்கும். எப்போவுமே ஒரு நல்ல டின்னருக்கு அப்புறமா கண்டிப்பாக ஒரு டெசர்ட் வேணும், பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு செம்மையான பழத்தில் செஞ்ச, கேரளா ஸ்டைலில் செஞ்ச இந்த கொழுக்கட்டா பாருங்க. உங்களால் பேச கூட முடியல, அந்த அளவுக்கு ஸ்டஃப்டாக இருக்கு வாய். பட் டெஃபினெட்லி சொல்கிறேன், யூ ஷுட் ட்ரை இட், லவ்விங் இட். லைட்டாக பிரெட் அல்வா மாதிரி இருக்கு எனக்கு, பட் அந்த அளவுக்கு ஸ்வீட் இல்லை. பட் மருந்துங்கிற மாதிரி இல்லை, களி ஆக்சுவலி மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்லை, ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஸ்வீட் மாதிரி தான் இருக்கு. எனக்கு இந்த கேசரி சத்துமாவு சம்வேர் எங்கேயோ சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, ஆனால் பட் வேர்ன்னு தாங்க தெரியலங்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்கு. உளுந்தங்களி இஸ் வந்து ஃபேபலஸ். அகெயின் வந்து சுகர் வந்து பக்காவாக போட்டிருக்காங்க.
அண்ட் இதுவும் வந்து ஃபினிஷிங்க்கான ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் டிஷ்ஷு, அப்படியே உருகி போயிருவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கான ஐட்டம்ங்கிற மாதிரியே இருக்குது. அப்படியே ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் டின்னரை பர்ஃபெக்ட் ஃபார் இட். இங்கே எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்து டேஸ்ட் பண்ணோம், அதுவே வந்து எங்களுக்கு வந்து வயிறு நம்பிடுச்சு. ஸோ மறக்காம இங்கே வந்து டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே வந்து ஹெல்த்தியான ஒரு வேயாக இருக்குது. சுகர் கூட ஒயிட் சுகர் யூஸ் பண்ணாமல் இவங்க வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்டர் ஆல்டர்னேட் யா அப்படின்ற மாதிரி கூட சொல்லிக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்குது. சந்தன் வாழைப்பூ பிரியாணி ஒரு செம இனோவேட்டிவான ஒரு விஷயமா இருந்துச்சு. பரோட்டா இது ரெண்டுமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கேட்காத மாதிரி இருந்தது, எட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் இங்கே ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. டெஃபினெட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா JFA ஃபர்னிச்சர் அப்படின்ற இடம் அடையாறில் இருக்கு. அந்த இதுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. சாயந்தரம் 5:30 மேலே இவங்க வந்து இந்த ஃபுட்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் டெஃபினெட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடத்துல வந்து இப்போ நாங்கள் கிளம்புறோம். எங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. போய் படுத்தோம்னா ஆஹா அற்புதமாக தூக்கம் வரும். ஸோ நாங்கள் கிளம்புறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஆமாம். ஸோ தட்ஸ் ஆல். பை.